கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. வரும் 24ஆம் தேதி வரையில் அத்தியாவசிய கடைகளான காய்கறி மளிகை கடைகள் மட்டும் காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்று தமிழக அரசும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களாக சாலைகளில் மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருந்ததை அடுத்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அடுத்து ஊரடங்கை மீறி தேவையில்லாமல் வெளியில் வருபவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னையில் முக்கிய சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணா சாலை, பூவிருந்தவல்லி சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்களில் தேவையின்றி சுற்றித் திரிபவர்களை தடுத்து நிறுத்தும் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அபராதமும் விதித்து வருகின்றனா்.